வணக்கம். இன்னைக்கு நாம பாலிட்டி ஷார்ட்கட்ல பார்ட் 19 பார்க்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1993. வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1993. அடுத்து, புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1998. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1998. இப்போ புகைப்படம் இல்லாத ஓட்டர் ஐடி அப்படிங்கிறத வந்து 1993 தான் கொண்டு வந்தாங்க. அதாவது ஓட்டர் ஐடி அப்படிங்கிறதே வந்து 1993 தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஓட்டர் ஐடியாவில் ஃபோட்டோ அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட்டர் ஐடியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க, என்னென்னா ஃபோட்டோவை ஆட் பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னா 1998. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? விடை சுகுமார் சென். இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர். விடை சுகுமார் சென். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? விடை வி.எஸ். ரமாதேவி. இந்தியாவோட முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி.எஸ். ரமாதேவி. ஸோ இந்தியாவிலேயே வந்து முதல் தலைமை தேர்தல் ஆணையர், ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் ஸ்டார்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யார் அப்படின்னா சுகுமார் சென். அதே பெண்கள் வரிசையில் முதல் முதல்ல வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தது வி.எஸ். ரமாதேவி. மூன்றாவது கேள்வி, ஆளுநர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை? விடை மக்களால். ஆளுநர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் அப்படின்னா மக்களால். ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? விடை குடியரசுத் தலைவர். ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? விடை குடியரசுத் தலைவர். ஸோ இப்போ இதில் ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆளுநர். ஸோ ஒரு இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, ஹெட் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி ஒரு மாநிலத்தோட நிர்வாக பொறுப்பு ஒரு மாநிலத்துக்கு ஹெட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஆளுநர். ஸோ அந்த ஆளுநரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் தேர்ந்தெடுக்கப்படுறதே கிடையாது, முக்கியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதே கிடையாது. அவர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுகிறார் அவ்வளோதானே தவிர ஆளுநரை வந்து யாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை. குடியரசுத் தலைவரால் அவர் ஜஸ்ட் நியமிக்கப்படுகிறார் அவ்வளோதான். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் விருப்பப்படுறவர்களும் அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கலாம். நாலாவது கேள்வி, சட்டப்பேரவையின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து. சரத்து 170. சட்டப்பேரவையோட அமைப்பு பற்றி சொல்கிற சரத்து வந்து சரத்து 170. அடுத்து, சட்ட மேலவையின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து. சரத்து 171. சட்ட மேலவையோட அமைப்பு பற்றி சொல்கிற சரத்து வந்து சரத்து 171. ஸோ இப்போ ஒரு மாநில சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் இருவகைகள் இருக்குது, ஒன்று சட்டப்பேரவை, இன்னொன்று சட்ட மேலவை. இதில் சட்டப்பேரவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கீழவை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கீழவையோட சரத்து வந்து அதை அமைப்பை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 170. இதுவே சட்ட மேலவை, அதாவது மேலவை இன்னொரு அவை இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை கிடையாது. அது ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1986. இப்போ வந்து சட்டப்பேரவை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒருவேளை சட்ட மேலவை இருந்ததுன்னா அதை பற்றி சொல்கிற அமைப்பு வந்து ஆர்டிக்கல் 171. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை அப்படிங்கிறது யார் பீரியடில் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னா எம்ஜிஆர் பீரியடில். ஐந்தாவது கேள்வி, பாராளுமன்றத்தின் நீண்ட கால கூட்டத்தொடர். விடை பட்ஜெட் கூட்டத்தொடர். பாராளுமன்றத்தோட நீண்ட கால கூட்டத்தொடர். விடை பட்ஜெட் கூட்டத்தொடர். ஏன் நீண்ட கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே வரலும் வரதுதான் நீண்ட கால கூட்டத்தொடர். அடுத்து, பாராளுமன்றத்தின் குறுகிய கால கூட்டத்தொடர். விடை குளிர்கால கூட்டத்தொடர். பாராளுமன்றத்திலே வந்து குறுகிய கால கூட்டத்தொடர்னு கேட்டாங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் வரலும் தான் இருக்கும், ஏன்னா ரெண்டே ரெண்டு மாதம் இல்லைங்களா அதனால். ஸோ பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் மூன்று கூட்டத்தொடர்கள் நடைபெறும்.
ஸோ அதில் நீண்ட காலம் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், குறுகிய காலம் அப்படிங்கிறது குளிர்கால கூட்டத்தொடர்.